கன்னிராசி காரர்களுக்கு 2/7/2023 முதல் 10/7/2023 வரை எப்பேற்பட்ட மாறுதலானது நடைபெறுகின்றது. அதிலும் குறிப்பாக எவை நடந்தே தீரும் என்று கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய பெயர்ச்சி என்ன? அதிலும் குறிப்பாக 2ஆம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி, 3ஆம் தேதி சுக்கர பெயர்ச்சி, 5ஆம் தேதி புதன் பெயர்ச்சி, அதற்கு இடையில் சந்திரன் 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் மாறி சஞ்சரிக்கப் போகின்றார். இப்படி இந்த 4 கிரகங்களுடைய அமைப்பின் காரணமாக எந்தெந்த விஷயங்கள் நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய அமைப்பு உள்ளது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 4 கிரகங்களுடைய அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சற்று நிதானமும் பொறுமையும் அதீதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். ஏனென்றால் இந்த தருணத்தில் குரு, ராகு போன்ற கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்திலும் சுக்கிரன், செவ்வாய் போன்ற விரயஸ்தானத்திலும் மாறி சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு பலன் எதிர்பார்க்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. அதிலும் மட்டுமல்லாது 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றன. ஆனால் அதே சமயம் ராசியினுடைய அதிபதி சந்திரன் உட்பட பல கிரகங்களுடைய அமைப்பு மிக வலுவாக அதீத நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இல்லை என்பதையும் தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. ஏனென்றால் சந்திரனுடைய அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் முழுவதும் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கின்றாருங்க. சந்திரன் மிகச்சிறந்த ஒரு அதிர்ஷ்ட யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பது என்பது, அது மட்டுமல்லாது ராசியினுடைய அதிபதியும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது 10ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் சரி, 15ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்திற்கு மாறினாலும் சரி நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. இந்த வாரத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை தரக்கூடிய விஷயமாக இந்த 2 கிரகங்களுடைய அமைப்பு தான் இருக்கின்றது. எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை சமாளித்து வெற்றி கொள்வதற்கான ஒரு தெளிந்த அறிவாற்றல் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த 2 அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பது அதோ உறவினர்களால் நண்பர்களால் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக சந்திக்கக்கூடிய அனைத்து சிரமங்களையும் மிகச்சிறப்பாக கையாளக்கூடிய ஒரு நேர்த்தியான அறிவாற்றல் கிடைக்கப் போகின்றதுங்க. எனவே கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக அற்புதமான ஒரு மாற்றமும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த 2 கிரகங்களுடைய அமைப்பு காரணமாகத்தான் உள்ளது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேலும் சந்திரன் வலுவாக சஞ்சரிப்பதால் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அது குறைவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. 10 மற்றும் 11ஆம் இடத்தில் ராசியினுடைய அதிபதி சஞ்சரிப்பது தொழில் சார்ந்த விஷயங்களில் லாபம் அதிகரிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. கடன் சார்ந்த சிரமங்கள் குறைவதற்கான ஒரு வாய்ப்பும் சில முக்கிய பொறுப்புகள் பதவிகளை ஏற்பதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட போகின்றது. சந்திரனுடைய அமைப்பு காரணமாக எந்த விதமான பணிகளை வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம். நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணமாக அமையப் போகின்றது. ஆனால் இந்த தருணத்தில் சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருந்து 2ஆம் தேதிக்கு பிறகு விரயஸ்தானத்திற்கு மாறுகின்றாருங்க. செவ்வாயும் 2ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்திற்கு மாறி சஞ்சரிக்கின்றனர். இந்த 2 கிரக நிலைகளும் விரயஸ்தானத்தில் மறைந்து சஞ்சரிப்பது என்பது ஒரு விதமான யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. காரணம் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடியவர் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் விரயஸ்தானத்தில் சென்று மறைவது என்பது நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. எதிர்பாராத பல வெற்றிகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன. இருந்தாலும் விரயஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இணைந்து சஞ்சரிப்பதால் விரய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகின்றது. இல்லை என்றால் தேவையில்லாத சில விரய செலவுகளை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அபரிவிதமாக ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. எனவே இந்த தருணத்தில் புதிய நிலம் வாங்குதல், வீடு, வாகனம், சொத்துக்கள் வாங்கும்போது சற்று விழிப்புணர்வுடன் கவனத்துடனும் இருங்கள். இல்லை என்றால் அதில் சில ஏமாற்றத்தையும் சில வருத்தத்தையும் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றது. எனவே எந்த ஒரு பணியை செய்தாலும் புதிதாக பொருட்கள் வாங்கினால் அதை சார்ந்த விஷயத்தில் ஒரு முறைக்கு 4-5 முறை யோசித்து பின்னர் அந்த விஷயத்தில் ஈடுபடுங்க. அப்படி ஈடுபட்டால் நல்ல பலன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்லாது குரு பகவானுடைய சுப பார்வையும் விரயஸ்தானத்தில் கிடைப்பதால் சில விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் குரு மங்கள யோகமும் சுக்கர மங்கள யோகமும் உருவாகி இருக்கின்றது. எனவே பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் நன்மை தரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கின்றன. சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் இவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும்.
ஆனால் குருவினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவர் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றாருங்க. அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது நன்மை பல கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. சற்று விழிப்புணர்வுடன் இருங்கள். குருவினால் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் ஏற்படவில்லை என்றாலும் அவருடன் இணைந்து ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றாருங்க. எனவே பிரச்சனைகள் சற்று தலை தூக்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த வாய்ப்புகளின் போது சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும். இந்த பிரச்சனைகள் குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் சற்று எதிர்மறையான சிந்தனைகளை தோற்றுவிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. ஏனென்றால் தனஸ்தானம் வாக்கு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் கற்பனையான எதிர்மறையான சிந்தனைகளை அதீதமாக தோற்றுவிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உள்ளது. எனவே நீங்கள் திட்டமிட்டபடி சிறப்பாக செய்து முடிக்க முடியாமல் சற்று தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். அப்படி உணரவில்லை என்றால் சில சிரமங்களில் மாட்டிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு மிக அபரிவிதமாக இருக்கின்றது. ஏனென்றால் குரு, ராகு, கேது போன்ற கிரகங்களுடைய அமைப்பு சற்றும் சாதகமாக இல்லை. அது மட்டுமல்லாது சனியும் ஆறாம் இடத்துல சஞ்சரித்தாலும் கூட நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவர் வக்ரகதியில் திரும்பியிருப்பதன் காரணமாக அதிலும் நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகின்றது. சனி பகவானை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவிற்கு அவரிடமிருந்து நன்மை கிடைக்கிறதோ இல்லையோ, தீமை கிடைக்கிறதா என்று பார்த்தால் பெரிய அளவிற்கு தீமை இல்லைங்க. இருந்தாலும் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளும் போது சற்று விழிப்புணர்வுடன் இருங்கள். ஏனென்றால் இந்த தருணத்தில் சனி வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறாங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அவ்வளவாக பேசுங்கள். ஏனென்றால் குடும்பத்தில் இருப்பவர்கள் மற்றும் உடனுடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் அனைவரிடமும் சற்று விழிப்புணர்வுடன் வார்த்தைகளை இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. தேவையில்லாமல் வார்த்தையை கொட்டிவிட்டு பின்னர் வருத்தப்படுவதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்பதை கிரகநிலையுடைய அமைப்பு தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. மற்றும் இந்த தருணத்தில் சனியினுடைய அமைப்பின் காரணமாக புதிய தொழில் துவங்குவது, புதிய வேலைவாய்ப்பு முயற்சி செய்வது போன்ற அனைத்துமே உங்களுக்கு ஏமாற்றம் கொடுக்காமல் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் அமையப்போகின்றது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்துல சூரியன் மிக வலுவாக சஞ்சரிக்கின்றாருங்க. பத்தாம் இடத்துல சூரியன் இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார். அவர் மிக விரைவில் லாபஸ்தானத்திற்கு மாறப்போகின்றார். எனவே அதற்குரிய ஒரு பலன்கள் நல்ல வகையில் கிடைக்கப் போகின்றது. சூரியனுடைய அமைப்பின் காரணமாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நினைத்த காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் உள்ளது. பல கிரகநிலைகள் கலைத்துறை அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பல புதிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் சஞ்சரிக்கின்றன என்பதால் நல்ல பலன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் இருக்கின்றதுங்க. இந்த வாரத்தில் இருந்தாலும் குரு, ராகு மற்றும் சுக்கிரன் செவ்வாய் போன்ற கிரகணிகளுடைய அமைப்பு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லை. ஏனென்றால் இந்த கிரகணிகளுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சற்று சாதகமற்ற ஒரு சூழ்நிலையும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தான் கேதுவினுடைய அமைப்பும் உள்ளது. எனவே விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் மட்டும்தான் நன்மையாக மாற்றிக்கொள்ள முடியும். இல்லை என்றால் சில ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. இது நடந்தே தீரும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. என்பதையுமே இவற்றை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் வேதமிருந்து அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று